Yeah, good morning. Uh, in today's session, we're going to discuss about the one of the GCP services called cloud storage. Uh, it's one of the service in GCP to store your files. You can store files, you can store audios, videos, you can store structured files, semi-structured as well as unstructured files. Any kind of files you can store in this cloud storage. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரோசன் காலம்ஸ் இருக்கு பாத்தீங்களா ரோசன் காலம்ஸ் இஸ் கால் ஸ்ட்ரக்சர் டேட்டா இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ஃபிளாட் ஃபைல்ஸாக இருக்கலாம் லைக் சிஎஸ்சி ஃபைல்ஸாக இருக்கலாம் டிஎஸ்வி டேப் செப்ரேட்டர் வேலி ஃபைல்ஸாக இருக்கலாம் ஓகே இது மாதிரி எக்ஸல் ஷீட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸாக இருக்கலாம் இஸ் கால் த ஸ்ட்ரக்சர் டேட்டா செமி ஸ்ட்ரக்சர்ட் மீன்ஸ் ஜேசன் அண்ட் எக்ஸம்பல் செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஜேசன் எக்ஸம்பல் அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆடியோ வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல்ஸ் ஓகே இமேஜஸ் ஆடியோ வீடியோ எல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்ட் இது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ட் செமிஸ்ட்ரக்சர்ட் அஸ் வெல் அஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஒரு சர்வீஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா ஜாவால பார்த்தீங்கன்னா யூ வில் சே எவ்ரி இஸ் ஆப்ஜெக்ட் ரைட் லைக் திஸ் எவ்ரி ஃபைல்ஸ் கோயின் டு ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைலுன்னு பேச மாட்டாங்க என்ன பேசுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ தி சிசி ஃபைல் ஐ அப்லோட் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் ஓகே அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து இம்யூட்டபிள் ஓகேங்களா இம்யூட்டபிள்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா அந்த ஆப்ஜெக்ட் இது இருக்கலாம் இட் கேன் பி அ சிசி ஃபைல் இட் கேன் பி அ டிஎஸி ஃபைல் தமிழ் இட் கேன் பாக்கெட் ஃபைல் ஆப்ரோ ஓஆர்சி இது மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ஃபைல் ஃபமெண்ட்ஸ்னால் இருக்கலாம் ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் இட்ஸ் எ இம்யூட்டபுள் டேட்டா ஓகே யூ கான்ட் ஏபிள் டு சேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் கண்டெய்னர் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வில் சேஸ் பக்கெட்ஸ் பக்கெட் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வாட் யூ டு தமிழ் யாரு கிரியேட் பக்கெட்ஸ் ஆஃப்டர் கிரீடிங் பக்கெட் யூ கேன் ஸ்டோர் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க கேக்கலாம் வந்து சார் என்ன பக்கெட்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன் பக்கெட்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இடிஎல் அண்டர் ஸ்கோர் ஸ்டேஜிங் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இதுதான் என்னோட பக்கெட் நேம் ஓகேங்களா இந்த பக்கெட் நீங்க என்ன பண்ணலாம் நிறைய டேரக்டரிஸ் கிரியேட் பண்ணலாம் டேரக்டரிஸ் மீன்ஸ் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா யூ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ் லைக் ஐ எம் கிரியேட்டிங் லைக் டெவ்னு ஒரு folder பண்ணலாம் டெவ்னு ஒரு directory நாட் a folder

நீங்கள் கேட்கலாம் சார் இந்த பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களா டேட்டா எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா வித் எனி ஆஃப் த டிடெயில் டூல்ஸ் லைக் டேலண்ட் இன்ஃபார்மேட்டிக்காக பவர் சென்டர் இன்ஃபார்மேட்டிக் ஐஏசிஎஸ் அபினிஷு பென்டோ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களை கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா திஸ் இஸ் அவு த டேட்டா கம்ஸ் டு த க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இட் கேன் இஸ் கேலபிள் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன் ப்ரமைஸ் ஸ்டோரேஜாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஹார்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்டி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இஃப் வாண்ட் டு இன்க்ரீ ஸ்டோரேஜ் பட் தோ இட்ஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் இட்ஸ் ஸ்கேலபிள் ஓகேங்களா லேட்டரன்ஸ் இல் பி வெல்லி டேட்டா நீங்கள் ரீட் பண்ணும்போது போது லேட்டன்ஸி கம்மியாக இருக்கும் லேட்டன்ஸி மீன்ஸ் டிலே கம்மியாக இருக்கும் ஆஸ் வெல்லஸ் ரைட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ரைட் ஆகும் பக்கெட்டில் போயிட்டு ஓகேங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆஸ் வெர்ஸ் இட்ஸ் கேலபிள் ஓகேங்களா யூ கேன் ஸ்டோர் லைக் ஹூஜ் ஃபைல்ஸ் டெராபைட்ஸ் பெடாபைட்ஸ் எக்ஸாபை டெராபைட் பெட்டாபைட்ஸ் யூ கேன் ஸ்டோர் தட் மச் டேட்டா இன் த கிளவு ஸ்டோரேஜ் ஓகே அண்ட் தென் அதுபேரி சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும் பக்கெட் உள்ள மல்டிபிள் ட பேட்டரிஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் ஃபைல்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா

மல்டிபிள் பக்கெட்ஸ் இருக்கும் கதா இருக்கும் மல்டிபிள் பக்கெட்ஸ் பக்கெட்ஸ் என்ன சொல்றேன் வந்து சும்மா ஒரு ஒரு இது மாதிரி தான் ஓகேங்களா இப்ப வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி தான் ஆக்சுவலா ஆனா நான் ஃபோல்டர் சொல்ல மாட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பக்கெட் கிரியேட் பண்ணணும் பக்கெட் என்ன பண்ணலாம் மல்டிபிள் டேட்டா செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ப்ராஜெக்ட் இல்ல மல்டிபிள் பக்கெட்ஸ் இருக்கும் ஒரு பக்கெட் குள்ள மல்டிபிள் டேட்டஸ் இருக்குமா இருக்கும் ஓகேங்களா யூ கேன் ஹேவ் மல்டிபிள் டேட்டரிஸ் லைக் திஸ் யூ ஹேவ் டு கிரியேட் எ பக்கெட் அதான் சொல்றான் இட்ஸ் அண்ட் தென் ஒன் மோர் திங் ஆனந்த் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட் இருக்குது பக்கெட் குள்ளே மல்டிபிள் டேட்ரு ஸ்டேட் பண்ணிட்டீங்க ஆனால் அந்த ஒரு டேட்டரிக்கு மட்டும் தான் நீங்கள் ஆக்ஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அதுக்கும் இப்போ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கலாம் ஏன்னா உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தேன்ட் த நீட் த டேட்டா ஃப்ரம் யூர் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா டேட்டருக்கு ஆக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தேசிய மிஸ்யூஸ் யூர் டேட்டா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டேட்டரிக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தேன்னா அவன் அந்த டேட்டா டேட்டா மட்டும் தான் இருக்க முடியும் மற்ற டேட்டாக்கு மற்ற டேட்டரிக்கு அவங்ககிட்ட ஆக்ஸ் இருக்காது அதே மாதிரி என்ன பண்ணலாம் டேட்ரி வைஸ் ஆக்ஸும் கொடுக்கலாம் பக்கெட் லெவல் ஆக்ஸும் தரலாம் நீங்கள் இஃப் யூ ஹவ் டென் பக்கெட்ஸ் யூ கேன் கிவ் ஆக்ஸ் டு ஒன்லி ஒன் பக்கெட் சரிங்களா எந்த பக்கம் அவனுக்கு டேட்டா தேவைப்படுது அது மட்டும் ஆக்ஸ் தரலாம் ரிமைனிங் பக்கெட்ஸ் ஆக்ஸ் பண்ண முடியாது வி கேன் கிராண்ட் பர்மிஷன்ஸ் டு மேக் யூர் டேட்டா ஆக்சிபிள் டு த டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கலாம் சார் இது மாதிரி நீங்கள் ஈடியில் வச்சு தான் டேட்டா உள்ளவன்னு சொல்கிறீங்க இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறேன் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட வெப்சைட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் அப்லோட் இமேஜஸ் யூசர்ஸ் கேன் அப்லோட இமேஜஸ் அந்த அப்லோட் பண்ணுற இமேஜில் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேவ் ரிட்டன் சம் ஃப்ரண்ட் அண்ட் எழுதிப்பாங்க ஃப்ரண்ட் அண்டில் பார்த்தீங்கன்னா சார் மேங்களூர் ஜேஎஸ் ரிஎட்யூஸ் இருக்கும் அது அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் இருந்து விழும் கிளவுட் ஸ்டோரேஜில் வந்து விழும் டேட்டா அப்படியும் வரலாம் சொல்றது புரியுதா தமிழ் இஃப் யூ ட்ரை டு யூ இவ் ஒன் வெப்சைட் இஃப் டு அப்லோட் தி தட் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஜிசிபி க்ளோட ஸ்டோரேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்க கரெக்டான பக்கெட்ல இருந்து விழும் இட் கேன் பி இமேஜஸ் இட் கேன் பி ஆடியோ வீடியோ என கைண்ட் ஆஃப் செமிசெக்ச் ஸ்ட்ரக்ஷர்ட் அன்ஸ்ட்ரக்சர் ஃபைல்ஸ் வந்து விழலாம்

ப்ராஜெக்ட் என்ன இருக்கலாம் மல்டிபிள் பக்கெட் இருக்கலாமா சொல்லுங்க மல்டிபிள் பக்கெட் லைக் போட்டோ பக்கெட் இருக்கலாம் வீடியோ பக்கெட் இருக்கலாம் போட்டோ என்ன புரியுதா யாராவது அப்லோட் பண்றாங்களோ வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்களோ பக்கெட்ல வந்து எழுதிடும் யாராவது வீடியோ அப்லோட் பண்றாங்களோ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடும் அதுமாதிரி பக்கெட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் தான் இருக்கும் பக்கெட் என்னது இட் கேன் பி எனி ஃபைல்ஸ் லைக் இமேஜா இருக்கலாம் ஆடியோ இருக்கலாம் வீடியோ இருக்கலாம் இது ஒண்ணா இருக்கலாம்

இந்த ரெண்டு கமாண்ட்ஸ் சிஎல்ஐ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால பக்கெட் கிரியேட் பண்ண முடியும் பக்கெட் டெலிட் பண்ண முடியும் பக்கெட்டில் ஒரு பக்கெட்லாம் டேட்டா ஒன்னொரு பக்கெட் காய் பண்ண முடியும் ரிமூவ் பண்ண முடியும் எவ்ரிதிங் கேன் டூ வித் ஹெல்ப் ஆஃப் டூ சிஎல்ஐ கமாண்ட்ஸ் ஆர் இஃப் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஜி க்ளோ கமாண்ட் ஆனா ஜி க்ளோ ஜி க்ளோ கமாண்ட் கேன் ஏபிள் டு ஆக்ஸ் ஆல் ரிசோர்ஸஸ் எல்லா ஜிசி ரிசோர்ஸும் ஆக்ஸ் பண்ண முடியும் ஆல் ஜிசி ரிசோர்ஸ் யூ கேன் ஏபிள் டு ஆக்ஸ் யூசிங் ஒன்லி ஒன் கமாண்ட் கால் ஜி க்ளோட் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஜி சுட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் க்ளௌட் ஸ்டோரேஜ் ஒன்லி ஃபார் க்ளவுட் ஸ்டோரேஜ் கிளவுட் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் இந்த கமாண்ட் ஜி சுட்டில் யூஸ் பண்ணுவீங்க மற்றபடி இந்த கமாண்ட் ஜி சுட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற ஜிசிபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது நீங்கள் கேட்கலாம் மற்ற ஜிசி என்ன கேட்கலாம் மிச்சல் மிஷின்ஸ் அண்ட் தென் டாக்டர் கியூபர் நெட்டிஸ் அண்ட் தென் அதர் கைட் சர்வீசஸ் யூ கான்ட் யூஸ் தான்

பாக்கெட் கிரியேட் பண்ண முடியும் எல்லா கிளையன்ட்ல அப்சுப் பண்ண முடியும் फोर्थ இஸ் ரெஸ்ட் ஏபிஐஸ் ரெஸ்ட் ஏபிஐனா ஜேசன் எக்ஸ்எம்எல் மூலமா என்ன பண்ணலாம் ஏபி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும் பாக்கெட் கிரியேட் பண்ண முடியும் டெலீட் பண்ண முடியும் ஆல் தி திங் யூ கேன் மேனேஜ் ரெஸ்ட் ஏபிஐ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண சார் இங்க யூஸ் பண்ண முடியாது அது கிரியேட் பண்றது கிரியேட் பண்றது மட்டும் சொல்றேன் ஓகேங்களா இங்க எஸ்கியூல் வந்து எஸ்கியூல் என்ன டேட்டா வந்து ஆக்ஸ் பண்றது மட்டும் எஸ்கியூல் தேவைப்படும் ஓகேங்களா நான் சொல்றது வந்து பக்கெட் கிரியேட் பண்றது பக்கெட் டெலிட் பண்றது அப்புறம் வந்து டேட்டா கால் பண்றது அது மட்டும் தான் சொல்றேன் ஓகேங்களா தட்ஸ் வாய் இட் இஸ் பேசிக் ஃபுல் ஃபார் க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டெராஃப் டெராஃபார்ம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ண வைக்கலாம் பக்கெட் டெலிட் பண்ண வைக்கலாம் க்ளவுட் ஸ்டோரேஜ் என்ன பண்ணலாம் புது புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ண வைக்கலாம் யூஸிங் டெராஃபார்ம் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபியூஸ் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ஸ்டோரேஜ் பக்கெட்ல இருக்க ஃபைல்ஸ் வந்து மௌன்ட் பண்ணி வைக்கலாம் மௌண்ட் பண்ணி வைக்கறது தெரியுதா பேக்கப் மாதிரி எடுத்து வைக்கலாம் ஓகேங்களா மௌண்ட் பண்ணி வைக்கலாம் ஆஸ் வெல் எஸ் யூ கேன் எபிள் டு டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் எவ்ரிதிங் கேன் டு ஈஸிங் க்ளவுட் சோர் இஸ்யூஸ் தீஸ் அர் டிஃப்ரெண்ட் சர்வீஸஸ் ஓகேங்களா ஆனா நான் வந்து மோஸ்ட்லி கம்பெனிஸ் எதை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஜி க்ளவுட் சிஎல் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா தே ஹே தே கிப் தர் கமெண்ட்ஸ் ஹேண்டி

நீங்க உங்க ஃபைல வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்க பண்றீங்க அப்படினா அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூரா இருக்கணும் as well as இருக்கும் ஓகேங்களா they have the own encryption mechanism gcp is the main the own encryption mechanism as well as you know how to share the data data உள்ள வந்ததுக்கு அந்த டேட்டா என்ன பண்ணுவீங்க மல்டிபிள் டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் thing என்ன பண்ணனும் அப்படினா iam னு ஒன்னு இருக்கு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது

அதுக்குள்ள இருக்க டேட்டா பக்கெட்ல டேட்டாவை அவங்களால என்ன பண்ண முடியும் டெலிட் பண்ண முடியும் இது மாதிரி வந்து நீ என்ன பண்ணணும் எதில் தரணும் போயிட்டு ஐஏஎம்னு ஒரு ரோல் இருக்கு அந்த ஐஏஎம் ரோல்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பக்கெட்டுக்கும் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்டேட் கிரியேட் எழுதி கொடுக்கலாம் பக்கெட் லெவல்ல எதுவும் தரலாம் ஆப்ஜெக்ட் லெவல் ஆப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா யாருக்கு இந்த ஆக்ஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அவங்களுக்கு டெலிட் பண்ண முடியும் ஓகேங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் தமிழ் வாட் ஐ ஹவ் டு யூஸ்

அதே நம்ம பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே இன்க்ரிப்ட் பண்ணி டேட்டா வச்சுக்கலாம் ஓகேங்களா வித் ஹெல்ப் ஆஃப் கீஸ் தேர்ட் ஒன் இஸ் ஆத்தென்டிகேஷன் ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டேட்டா ஆக்ஸ் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் வந்து பக்கெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வோ பண்ணலாம் அந்த யூசர் நேம் பாஸ்வோ யார்கிட்ட இருக்கோ அவங்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் தே கேன் ஏபிள் டு ஆக்ஸ் யூர் டேட்டா வித் ப்ராப்பர் கிரென்ஷியல்ஸ் ஃபோர்த் ஒன் இஸ் பக்கெட் லாக் பக்கெட் லாக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என் என் பக்கெட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை நாள் இருக்கணும் ஹோ மெனி டேஸ் தட் ஆப்ஜெக்ட் ஷுட் ரீடைன் ஓகேங்களா இஃப் ஐ செட் ஒன் எயிட்டி டேஸ் ஒன் எயிட்டி டேஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பக்கெட்ல இருக்கும் ஆஃப்டர் ஒன் எயிட்டி டேஸ் தமிழ் வாட் வில் ஹேப்பன் நான் பக்கெட் லாக் செட் பண்ணிட்டேன் என் பக்கெட்ல ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன் எயிட்டி டேஸ் செட் பண்ணிட்டேன் ஆஃப்டர் ஒன் எயிட் டேஸ் வாட் வில் ஹேப்பன்

சரிங்களா இப்போ வந்து ஃபைல் இருக்குது அப்படின்னா ஃபைல் டெலிட் பண்ணி அப்படின்னா என்ன ஆகணும்னா ப்ரீஸ் ஃபைல் வந்து வருஷன் ஒன் டெலிட் பண்ண வர்ஷன் டூன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலான்னா இன் கேஸ் ஃபைல் டெலிட் பண்ணாலும் சரி ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து வருஷன் ஓல்டர் வருஷன் என்ன பண்ணிக்கலாம்னா மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் யூ கேன் ஏபிள் ரீடைன் யுவர் ஓல்டர் வருஷன்ஸ் சிம்பிளாக இங்கே எழுதுற பாருங்க உங்களுக்கு புரியலனா இங்கே எழுதுற பாருங்க இப்போ வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒன் டாட் சிஎஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு இப்போ வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கால் ஜீரோ இருக்கும்

And then uh, we have some futures. Okay. Now uh, what I going to do? Yeah, one minute. Yeah, I'm looking for the one topic. Now uh, we're going to discuss about the storage classes. It's very, very important. Okay, you can expect some entry questions from here storage classes now it takes it will take some time okay there are around four storage classes you can see standard storage classes nearline storage classes cloud line storage uh, classes and archive storage classes now, we're going to discuss uh, one by one um, the name for the API is going to standard API for standard storage. For nearline storage, it is going to nearline. For cloud line storage, it is going to cold line. And then archive storage is going to be archive. Okay. Uh, these are going to storage classes. We have four different storage classes. The first storage class we are going to see It is called standard storage. Standard storage is a data frequent That data is called hard data. ஹார்ட் எட்டாமின்ஸ் டெய்லி டேட்டா நான் வந்து ரீட் பண்ண போறேன் டேட்டா ரீட் பண்ண போகிறேன் அப்போ அது பேர் என்ன சொல்லலாம் யூ ஹாவ் டு கீப் இன் ஒன் ஆஃப் கால் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் ஒரு கிளாஸ் நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா ஏன் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டா என்ன பண்ண போறீங்க இட்ஸ் ஹார்ட் டேட்டா ஹார்ட் எட்டாமின்ஸ் டெய்லிவெண்ட்டி டேட்டாஸ் வை இட்ஸ் கால் விவ் டு கீப் கால் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் நீங்க கேட்கலாம் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் நம்ம வந்து கிளாஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட சார்ஜஸ் இருக்குல்ல சார்ஜஸ் சார்ஜஸ் பி மோர் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் ஏன்னா அந்த டேட்டாவை நீங்கள் டெய்லி என்ன பண்றீங்க ஆக்சஸ் பண்ணுறீங்க அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் ரீஜியனில் ஸ்டோர் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் இன்ஜின் விஎம் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட் விஎம் இன்ஜினோட லாக்ஸ் 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 இருக்கும் பார்த்தீங்களா அந்த என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டோரியில் போட்டு வைக்கலாம் ஏன்னா ஒரு டைமில் என்ன என் 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 சர்வரோட லாக்ஸ் லாக்ஸ் நான் 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 பார்ப்போம் பார்ப்போம் போயிட்டு 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 விஎம் விஎம் ஆப்ரேஷன் 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 டிப்ளாய் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்படின்னா அந்த 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 எங்கே எங்கே ஒரு 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 க்ளவுட் க்ளவுட் ஸ்டோரியில் விழும் ஆரிஃப் பண்ணுறேன் மீன்ஸ் வெப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் போய் விழும்

ஓகே அதே மாதிரி கேட்கலாம் சார் வந்து நான் வந்து சிங்கிள் ரீஜியன் மல்டிபிள் ரீஜன் டூயல் ரீஜன்ஸ் இருக்கு மூணு ரீஜன் இருக்கு சிங்கிள் ரீஜியன் மல்டிபிள் ரீஜன் டூயல் ரீஜன் இருக்கு சிங்கிள் ரீஜியன் அப்படின்னா மும்பை ரீஜன் எடுத்துங்களேன் அந்த ஒரு ரீஜியன்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இன்கேஸ் அந்த ரீஜன் வந்து சம் நேச்சுரல் டிசாஸ்டராலாம் போச்சு அப்படின்னா எவ்ரி திங் இல் லாஸ்ட் உங்களோட லாக்ஸ் உங்க டேட்டா எல்லாம் போயிடும் ஓகேங்களா சிங்கிள் regionல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது ஹைலி அவைலபிலிட்டி இருக்காது சிங்கிள் regionல டிசாஸ்டர் फ्लட் வருது நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது அப்படினா உங்ககிட்டோட டேட்டா போச்சு அப்படின்னா போய்டும் டுயல் region என்னங்க தெரியுமா டூயல் region மீன்ஸ் ना the same copy will be replicated on the one more region ஓகேங்களா த இஸ் कॉल्ड டுயல் regions थर्ड வந்து பாத்தீங்கன்னா மல்டி region மல்டி regionனா என்ன அர்த்தம் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து என்ன பண்ணலாம் டேட்டா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆஸ்திரேலியாவிலும் ஒரு அதே காப்பியை எடுத்து வச்சுக்கலாம் இன் கேஸ் வந்து யூஎஸில் வந்து ஃப்ளட் வந்து போயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணலாம் ஆஸ்திரேலியன் வந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் தட் இஸ் கால் மல்டி ரீஜியன் தமிழ் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சிங்கிள் ரீஜன் மல்ஸ் வெல் அஸ் மல்டிபிள் ரீஜியன் சாரி சிங்கிள் ரீஜியன் டூயல் ரீஜியன் அண்ட் மல்டிபிள் ரீஜியன் சிங்கிள் ரீஜன்னா ஒன் ரீஜியன் டூயல் ரீஜன்னா டூ ரீஜியன்ஸ் இருக்கும் ஒரிஜின் போனால் என்ன பண்ணலாம் ஒன்னொருஜினால் எடுத்துக்கலாம் தேர்ட் வந்து மல்டி ரீஜன் மல்டி ரீஜனா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கும் ஓகேங்களா டுவெல் ரஜிமெண்ட்ஸ் சேம் கண்ட்ரிக்குள்ள ரெண்டு ரீஜன் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் நீங்க மல்டி ரீஜன் மீன்ஸ் யூ ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கும் இன் கேஸ் ஒரு கண்ட்ரிப்போ போச்சுன்னா கூட ஒன்று கண்ட்ரீலே என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேட்கலாம் சார் வந்து என்னோட ஸ்டேர் சொல்லிருக்கலாம் கிளாஸ் என்ன ஸ்டோர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் கனெக்ட் ஸ்டோட் பண்ணி வைக்கலாம் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் ஓகேங்களா கேமிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் லாக் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் And then uh, like uh, ETL purposes, big data, machine learning, artificial intelligence, all kind of data So you can keep in this standard class because it's going to be a frequently accessed data. In data frequently expanding it's known as hot data. Okay, and then they are given on chart for you. Uh, the chart is called multi-region. See the availability for dual region. See the availability. Ninety-nine point nine five percentage for single region. What's the availability?

ஜிசிபி என்ன சொல்கிறான்னா உங்கள் எஸ்எல்ஏல கொடுத்துட்றான் நான் வந்து என்னோட ஆல்வரி வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் சொல்கிறான் இன் கேஸ் இந்த பர்சன்டேஜ் அவனால் அச்சீவ் பண்ண முடியலன்னா தே வில் கிவ் த கிரெடிட்ஸ் யூ யூ கேன் யோ கஸ்டமர் எலிஜிபிள் ரிசீவ் த கிரெடிட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவான்னா அவன் வந்து ஒரு எஸ்எல்ஏ கொடுத்துருவான் எஸ்எல்ஏ மென்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டான் அந்த அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு வந்து ஆல்வரி இல்லை அப்படின்னா யூ கேன் ரைஸ் யூர் கன்சர்ன்ஸ் டிக்கெட்ஸ்

30 days once ask பண்ண போறீங்கனா என்ன என்ன கிளாஸ் யூஸ் பண்ணனும் யார் டு चूஸ் நியர் லைன் ஸ்டோரேஜ் இப்போ ஃப்ரீக்வென்ட் ஆக்ஸ் பண்ண என்ன சொல்லி யூஸ் பண்ணனும் ஃப்ரீக்வென்ட்டா அந்த டேட்டா ஆக்ஸ் பண்ண போறேன் which standard class i have to use standard class யூஸ் பண்ணனும் இஃப் ஐ want to access uh, uh, and data on frequent ஆக்ஸ் பண்ண போறதுல 30 days once ஆக்ஸ் பண்ண போறேன் ஓகேங்களா அப்ப என்ன யூஸ் பண்ணனும்

இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகறதில்ல ஓகேங்களா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க டேஸ் மீன்ஸ் மோர் மோர்ல தேர்ட்டேஸ் அப்புறம் டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா யூ நாட் கோயின் டுக்ஸ்டே ஃப்ரெண்ட்ல இட்ஸ் லோ காஸ்ட் அண்ட் ஹைலி டியூரபிள் ஹைலி ட்யூரபிள்னா அப்படின்னா அந்த சர்வீஸ் வந்து பிரேக்கே ஆகாது ஹைலி ட்யூரபுள் தர் ஒன் பி எனி பிரேக் ஓகேங்களா யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஸ்டோரேஜ் வைஸ் எனி டைம் ஓகே பட் ஆர் ஸ்டோரிங் த இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்ஸ் டேட்டா ஆர் நான் சொல்கிறது புரியுதா புரியுது நீங்கள் டேட்டா ஆக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணு தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் ஆகும் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் மேக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் சூஸ் தாசலி நியர்லை ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கோ ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து லோவர் ஆகாவிட்டி தான் இருக்கும் லைக் வந்து டேட்டா வந்து இ இன்டர்மீடியட்டே இருக்காது உங்களுக்கு லேட்டன்ஸ் இருக்கும் ட்ரை டேக்ஸ் டேட்டா ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் மாதிரி ஃபாஸ்டர் ரீட் பண்ண முடியாது கொஞ்சம் லேட்டன்சி டிலே இருக்கும் ஏன்னா இது வந்து நியர்லை ஸ்டோரேஜ் இருக்கு ஓகேங்களா அது வந்து டேட்டா போய் கொஞ்சம் லேட்டன்சி சி டிலே கேன் சி பிவீன் த ஸ்டாண்டர் ஸ்டோரேஜ் அண்ட் நியர்லைன் ஸ்டோரேஜ் ஓகே அண்ட் தென் இதில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் மல்டிமேட் கனென்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா டேட்டா பேக்கப் வச்சுக்கலாம் அப்புறம் டேட்டா ஆர்கே பண்ணி வச்சிக்கலாம் இது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்கிவ் டேட்டாஸ் மல்டிமேட் டேட்டாஸ் இமேஜ் டேட்டாஸ் எல்லாம் ஒரு ஆர்கே பண்ண டேட்டாஸ் எல்லாம் சரி தான் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஓகே இது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கோல்டு லைன் ஸ்டோரேஜ் சொல்கிறாங்க வாட்ஸ் அனதர் நேம் நியர் லைன் ஸ்டோரேஜ் அனதர் நேம் மீன்ஸ் கோல்டு லைன் ஸ்டோரேஜ் ஒன்லி ஃபார்ல் பர்பஸஸ் ஓகேங்களா

There won't be any affected service. Okay, you can able to access the uh, infrequent data and then uh, it's very uh, better choice for uh, better choice for archive process. Okay, same thing you can archive uh, in the cost effective outcome as well as low storage cost outcome. Just see the SLA. What is SLA?

now uh, it's archive storage RK storage but know only archive purpose okay uh, for uh, taking backups for data archiving it's very very lower cost uh, when compared to the remaining three uh, storage classes and then uh, it's one of the uh, it's one of the uh, classes to keep your data. மோர் தென் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சி தானே அந்த டேட்டா வேக்ட் பண்ண போகிறீங்க மோர் தென் என் இயர் மோர் தென் இயர் லைக் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டா நீங்கள் ஃப்ரீ ஆக்ஸ்ட் பண்ண நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்க்கு சொல்லி வச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த டேட்டா வந்து லேட்டர் தேவைப்படும் இப்போ டேக் மை ப்ராஜெக்ட் ஓகேங்களா எங்கள் டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா இப்போ தான் டேட்டா ஜென்ரேட் ஆகி வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து இது அனலைஸ் பண்ண முடியாது நம்மளுக்கு வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் டேட்டா இருந்தால் அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் அந்த டேட்டாவை ஆர்கே பண்ணி வச்சுப்போம் த்ரீ இயர்ஸ் டேட்டாவை ஜென்ரேட் ஆனால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம் அந்த படம்லாம் தேவைப்படும் அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆர்கே சொல்லி ஒரு க்ளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை ஆர்கை பண்ணி வச்சுக்கலாம் ஆன்லைன் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் இன் கேஸ் வந்து உங்களோட டேட்டா வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஷியேட்டடா அப்படி அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் இது யூசிங் ஆப்பிள் ஸ்டோரேஜ் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வந்து நீங்க அந்த டேட்டாவை யூஸ் யூஸ் பண்ண போறீங்க ஆஃப்டர் த்ரீ யூஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா சேம் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா கோல்ட் லைன் மாதிரி தான் சேம் தான் இருக்கும் இது இஸ் எஸ்எல்ஏ அக்ரிமெண்ட் ஃபார் யூ ஓகே நான் தீஸ் ஆர் த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் யூ கேன் சி ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் நேன் ஸ்டோரேஜ் கோல் ஸ்டோரேஜ் அண்ட் ஆர்கே ஸ்டோரேஜ் ஓகே அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரிட்ரவல் ஃபீஸ் வந்து நன்னு ஓகேங்களா ஸ்டாண்டில் வந்து ரிட்ரவல் ஃபீஸ் கிடையாது அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேலன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து ரிட்ரவல் ஃபீஸ் இருக்கு ஓகேங்களா ரிட்டைவல் ஃபீஸ் என்ன இருக்குது இருக்குது அது கோரி ரிட்டரவல் ஃபீஸ் இருக்குது ஏதாவது ரிட்டரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் இருக்கு ஆர்கே சொல்லியும் ஃபீஸ் இருக்குது எஸ்இன் ரிட்டர்வல் ஃபீஸ் இருக்குது அண்ட் தென் இதில் பார்த்தா மினி ஸ்டோரேஜ் டியூரேஷன் தேர்ட்டி டேயேஸ் கழிச்சு தான் நீங்கள் ஆக்ஸ் பண்ண போறீங்கன்னா இதை இதில் வச்சுக்கோ நைன் டேஸ் கிரிச்சி தான் யூஸ் பண்ண போறோம்னா கோல்ன் வச்சுக்கோ ஆக்சுவன் த்ரீ ஷூட் இது வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி இதில் வச்சிக்கோ ஓகேங்களா ஃபைன் நான் ஐ கோன்ஷு த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்றது ஓகேங்களா யூஸிங் கன்சோல் யூஸ் பண்ணி கன்சோல் மீன்ஸ் என்னது ஒரு பெப்யூ தான் ஓகேங்களா பெப்யூ யூஸ் பண்ணி எப்படி பண்றது ஓகே நான் Just uh, go and type Google Cloud console type unga account login Kengla, unga account plan just login it just come to the Google Cloud platform and then on the navigation menu just open the navigation menu just to open the navigation menu.

ஆனால் நான் என்ன பண்ண பக்கெட் நேம் தரணும் பக்கெட் நேம் தரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா என்னென்னா அண்டர் ஸ்கோர் தரலாம் ஓகேங்களா இது மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ கோயிங் டு கிவ் சம்திங் லைக் டேட்டா க்யூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் டேட்டா க்யூப்ஸ் அப்படின்னு கொடுங்க கொடுக்கும்போது வெளில க்ளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் குளோபல் லெவலில் சொல்கிறேன்

சொல்லுங்க பண்ணலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் இருக்கும் ஓகேங்களா மோர் தென் என்ன ரீஜன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லையும் நீங்க என்ன பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் டிமர் பர்பஸ் ஐக்கு ரீஜன் சூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ரீஜன் சிங்கிள் ரீஜன் தான் இது நம்மளோட இந்தியாவில் இருக்கிறது என்ன பண்ணலாம் ஐக்கு வெயிண்ட்டு சூஸ் மை ரீஜியன் ஓகே ஏஷியா சவுத் மும்பை சூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஆனால் ரொம்ப லேட்டன்சி இருக்கும் ஓகேங்களா லோவஸ்ட் லேட்டன்சி இருக்கும் டிலே இருக்கும் வித் இன் சிங்கிள் ரீஜன் ஆனால் டூயல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் ஹைலி அவைலிட்டி இன் கேஸ் டிசாஸ்டர் வந்து ஏதாவது போச்சுன்னா கூட என்ன பண்ணலாம் வேற என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் பிகாஸ் ஐ கோயிண்ட் கிவ் த டேட்டாஸ் இன் டூ ரீஜன்ஸ் ஐ கோயிண்ட் கிவ் த டேட்டா இன் டூ ரீஜன்ஸ் வைக்க வைக்க போறேன் ஒரு ரீஜன் பண்ண என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம் அடுத்த டேட்டா எடுத்துக்கலாம் மல்டி ரீஜியன் மீன்ஸ் ஹைலி அவைலபிள் அக்ராஸ் லார்ஜஸ்ட் ஏரியா எல்லா கண்ட்ரீஸ்லயும் என்ன இருக்கும் இருக்கும்

ரீஜியன்ல வெப்பிகேஷன் இருக்குமா வெப்பிரேஷன்னா அதே காப்பியே இன்னொரு இடத்துல தான் இருக்காது சிங்கிள் ரீஜின் இருக்காது ரீஜன் இருக்குமா இருக்கு பாருங்க இருக்கு நீங்க ரீஜின் ஒன் சூஸ் பண்ணும் ரீஜன் அமெரிக்கா சூஸ் பண்ணிக்கலாம் ஜின் டூ வேற சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மல்டிஜன் வந்து குளோபல் லெவல்ல எல்லா காட்டிலயும் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நா கோ இன்ட் சூஸ் அ ரீசிங்கிள் ரீஜின் ஐ கோ அண்ட் சூஸ் மை ரீஜியன் தட் ரீஜன் இஸ் நதிங் பட்

Frequently, I want to access which storage class I want to prefer? Standard. Standard storage class. Uh, if I want to access the data after three years, which storage class I have to prefer, RF. storage, sir. If I want to access the data uh, in a quarter, every quarter I want to access the data, which storage class you have to prefer? Cloud Line. Cloud, cold Line. Okay. If you want to access the data after 30 days, you go for the near line. இது வந்து டிஃபால்ட் கிளாஸஸ் நாலு கிளாஸ் இருக்கு இது வந்து ஆட்டோ கிளாஸ் இருக்கு ஆட்டோ கிளாஸ்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த டேஸ் ஒரு டேட்டா நீங்கள் ஃபைலில் போடுறீங்க அந்த ஃபைல் முப்பது நாள் வரையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்டோரேஜ் போகும் ஒரு ஃபைலை வந்து ஃபைல் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க தேர்ட்டி டேஸ் வரையும் அந்த டேட்டாவை நீங்கள் ஆக்ஸ் பண்ணல தேர்ட்டி ஒன் டே அந்த டேட்டாவை ஆக்ஸ் பண்ணுறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எந்த கிளாஸ் மூவ் ஆகும் நியர்லைன் நியர்லைன் மூவ் ஆகும்

எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் என் பக்கெட் ஆக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணுவீங்க இன்ஃபோர்ஸ் பண்ணிடுங்க இன்ஃபோர்ஸ் பப்ளிக் ஆக்ஸ் ப்ரிவென்ஷன் என் என் பக்கெட்டை யாருமே ஆக்ஸ் பண்ணக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஃபோர்ஸ் கொடுத்துருவேன் அண்ட் தென் ஆக்ஸ் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிஃபார்மில் என்ன பண்ணலான்னா யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அந்த ஆக்ஸ் இருக்கவங்க மட்டும் தே கேன் ஏபிள் டு கிரியேட் த பக்கெட்ஸ் தே கேன் புட் த ஆப்ஜெக்ட்ஸ் தே கேன் ரீட் த ஆப்ஜெக்ட்ஸ் தே கேன் ஏபிள் டு ரீட் த டேட்டா எவ்ரி தே கேன் டு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சஸ் ஃபைன் கிரைண்ட் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் தரது இந்த ஃபைலுக்கு இவன் மட்டும் ஆக்ஸ் பண்ண முடியும் அப்படி தரது ஃபைன் கிரைண்ட் நான் என்ன பண்ண யூனிஃபார்ம் கொடுத்துட்டேன் யூனிஃபார்ம் அர்த்தம் யார் ஆக்ஸ் இருக்கோ தே கேன் எபிள் டு கிரியேட் டெலிட் அப்டேட் எவ்வளோ திங் தே கேன் டூ இன்ஃபார்ம் லெவல் ஆக்ஸ் கொடுத்துருங்க ஃபைன் கிரைண்டுனா ஒரு இந்த டேட்ரி வந்து ஆக்ஸ் பண்ணணும் இந்த பக்கெட் வந்து ஆக்ஸ் பண்ண சொல்லிட்டு ஃபைன் கிரைண்டா பக்கத்தில் பர்சன் ஆக்ஸ் பண்ணுறதுனா கொடுத்துருந்தா ஃபைன் கிரைண்டர் ஐ ஜஸ்ட் கிரைண்ட் கண்டி யூனிஃபார்ம் கொடுத்துட்டு போறேன் நான் கேக்குது பாருங்க என்ன கேக்குது அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வாஷிங் வேணுமா ப்ரொடக்ஷன் டூல்ஸ் ஓகே என்ன வேணும் உங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் டூல்ஸ் நன் வேணுமா ஆப்ஜெக்ட் வாஷிங் வேணுமா இன் கேஸ் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படினா வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணுங்க ஆப்ஜெக்ட் வாஷிங் चूஸ் பண்ணிடுங்க चूஸ் பண்ணிட்டு மேக்ஸिमम நம்பர் ஆப் வெர்ஷன்ஸ் பர் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை வருஷம் மெயின்டெய்ன் பண்ணனும் ஆர் இஃப் யூ கீப் பண்ண அப்டேட்டிங் த ஃபைல்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு அப்டேட் பண்றீங்க நாளைக்கு அப்டேட் பண்ணுவீங்க பத்து நாள் அப்டேட் பண்றீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஒரு அப்டேட் வேணும் உங்களுக்கு ஒரு வருஷம் வேணுமா இல்லைனா பத்து வருஷம் வேணுமா சூஸ் பண்ணிக்கோ சார் டென் சார் டென் வச்சுக்கோ ஓகேங்களா இட்ஸ் சப்போஸ் ரிக்வயர்மெண்ட் எனக்கு என்னன்னா இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வருஷன் ஒன் நாளைக்கு பண்ண போற வருஷன் டூ அத்தனை பண்ண போற வருஷன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் என்ன வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இன் கேஸ் வந்து பத்து வருஷம் இருக்கு எனக்கு பத்து நாள் முன்னாடி எனக்கு என்ன வருஷன் இருந்ததோ எடுத்துக்கலாம் தட்ஸ் வாட் இட் சூசிங் ஹியோ அண்ட் தென் ரீடெக்ஷன் பாலிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கோ பாலிசிங் பட் யூ கேன் கிவ் தட் இங்கே பாருங்க கேட்டார்ல ஆனந்த் நீங்கள் கேட்டீங்க சார்ஷன் பாலிசின்னு கேட்டீங்கல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் கிவ் த டுஷன் கொடுத்துங்க இவ்வளோ நாள் வரையும் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் இந்த முடிஞ்சோட அப்படி கிடையாது பக்கெட் வந்து செட் பண்ணிடுவீங்க நான் வந்து என்ன பண்றேன் தேர்ட்டி செகண்ட் செட் பண்ணுறேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் பக்கெட் இருக்கும் என்ன ஆகிடும் பக்கெட் டெலிட் ஓகேங்களா முப்பது நாள் வரையும் அந்த பக்கெட் வந்து என்ன டெலிட் ஆகாது தேர்ட்டி செகண்ட் இருக்காங்க பாருங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கா தேர்ட்டி இயர்ஸ் வைக்கிறேன் அப்போ என்ன ஆகும் தேர்ட்டி இயர்ஸ் என்ன ஆகும் முப்பது வருஷம் அந்த பக்கெட் வந்து யாரால இறப்ப முடியாது டெலிட் ஆகாது மாடிஃபிகேஷன் எங்களா யாராலும் மாடியே பண்ண முடியாது டெலிட்டும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கு செட் பண்றேன் நான் இங்கே செட் பண்ண போகிறது இல்லை வாட்லேயே கோய் சூஸ் ஆப்ஜெக்ட் வருஷன் சூஸ் பண்ண போறேன் டென் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சார் இப்போ நன் ஆப்ஷன் கொடுத்தேன் என்ன சார் ஆகும் ஒன்றுமே வைக்க முடியாது இது வைக்க முடியாது நன்னு தான் ஒன்றுமே கிடையாது ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வந்து இது என்ன யூஸ் பண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கோ நன்னா ஒன்றா எடுக்க போகிறது இல்லை அது எந்த கேட்டகிரிக்கும் அதுக்கு யூஸ் பண்றது யூஸ் பண்ணுவாங்களா நன்னு நன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷனிங் இல்ல இடிஷன் பாலிசி தேவையில்லை நான் சூஸ் பண்ணிக்கோ ஓகே சார் புரியுதா உங்களுக்கு ஆப்ரேஷன் வஷனிங் தேவை இல்லை வஷனிங்னா புரியுதா உங்களுக்கு வந்து ஒரு மணி மாத்திரை அப்படின்னா வஷனிங் வைக்கணும் அப்படின்னா அதுவும் தேவை இல்லை பாலிசி தேவை இல்லைன்னா நான் சூஸ் பண்ணிக்கோ ஓகே இட்ஸ் அப்டி யூ ஐ கோயிண்ட் சூஸ் ஆப்ரேஷன் வஷனிங் நோ ஐ கோயிண்ட் கிரியேட் பக்கெட் அவ்வளோதான் பக்கெட் கேட் ஆயிடுச்சு சிம்பிள் ஸ்டெப் இது வந்து கேட்குது உங்களுக்கு இது பப்ளிக் ஆக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் கேட்குது ஆமாம் ப்ரிட் பண்ணணும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க தட்ஸ் இட்

இதுதான் உங்க பக்கெட் யூரல் அரிஃப் ஜிஎஸ் டேட்டா கியூப்ஸ் டேட்டா கியூப்ஸ் என்ன சொல்ல சொல்ல முடியுமா எனி ஒன் வாட் இஸ் டேட்டா கியூப்ஸ் சார் பக்கெட் நேம் சார் பக்கெட் நேம் ஆர் யூ கேன் சே கண்டெய்னர் நேம் சொல்லலாம் ஓகேங்களா கண்டெய்னர் நேம் ஆர் பக்கெட் நேம் ஓகே ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜிஎஸ் மீன்ஸ் கூகுள் ஸ்டோரேஜ் நினைக்கிறேன் கூகுள் ஸ்டோரேஜ் ஓகேங்களா ஜிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூகுள் ஸ்டோரேஜ் அதுதான் ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களோட யூஆர்ல இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஓகே இல்லைனா நான் கிளவுட் கார்ட் சொல்லி வரலாம் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இட்ஸ் அப் டு யூ ஃபைன் இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பக்கெட் கேட் பண்ணிட்டீங்க இந்த பக்கெட் உள்ள டேட்டா எப்படி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூசிங் எனி அதை டீடைல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேட்டா அவலோட் பண்ணலாம் ஓகே தீஸ் ஆர் த வெரிஸ் பக்கெட்ஸ் ஐ ஹவ் கிரெடிட் இப்போது ஆர் இஃப் சார் பக்கெட் கேட் பண்ணிட்டீங்க டேரக்டரிஸ் சொன்னீங்களே பண்ண முடியும் கேட்டிங்கன்னா யார் கேட்டு டேரக்டரிஸ் பண்ணலாமா கேட் ஃபோட்டோ கொடுத்துருங்க யூஸ் சம் நேம் ஓகேங்களா டெவ்னு கொடுங்க டெவலப்மெண்ட் கொடுத்துலாமா கிரியேட் என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் என்னது பக்கெட் ஆகுது ஆனந்த் பக்கெட் இது டெவ்ன்றது பக்கெட்டா என்னது டெவ் சார் ஆப்ஜெக்ட்ல வரும் சார் ஆப்ஜெக்ட் ஆகுது இது அப்ட் தமிழ் டைரக்டரி சார் டைரக்டரி ஆப்ஜெக்ட்னா சொல்லிக் கொடுத்துக்கேன் ஃபைல் தான் ஆப்ஜெக்ட்

உங்கள் ப்ராஜெக்ட் ஐடி செட் பண்ணணும் ஓகேங்களா இவனே கமெண்ட் கொடுத்துட்டான் தெரியுதா என்ன கொடுத்துட்டான் ஜி கிளவுட் கான்ஃபிக் செட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்ட் ஐடினா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த மேலே தெரியுதா கஷ்டத்தில் பாருங்கள் தெரியுதா இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு

இப்போ என்ன பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் சுவிட்சர் ஆகணும் நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் ஜி கிளவுட் ஒரு கமாண்ட் ஓகேங்களா இது வந்து சிஎல்ஐ ஒரு கமாண்ட் இன்டர்ஃபேஸ் குளோபல் லெவலில் உங்களோட ஜிசிபியை ஆக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா கான்ஃபிக் இங்க பாருங்க அதை டைப் பண்றேன் செட் ப்ராஜெக்ட் வாட்ஸ் ப்ராஜெக்ட் ஐடி ஆர் இஃப் வாட்ஸ் மை ப்ராஜெக்ட் ஐடி சார் ஃபோர் நாட் நைன் த்ரீ நாட் ஒன் சார் இல்ல ஸ்னோஃப்ளேக் சொல்லவே இல்ல மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க ஸ்னோஃப்ளேக் அண்டர் ஸ்னோஃப்ளேக் 4093 இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேக்குது இட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் ஆத்தரைஸ் கேக்குது நீங்கலாம் நீங்க தான் பண்ணிக்கலாம் கேக்குது ஜஸ்ட் கிவ் ஆத்தரைஸ் கொடுத்துருங்க யா 1 மினிட் யா இருங்க ஒரு செகண்ட் வர ஸ்கிரீன் தான் ஜஸ்ட் யூ ஆத்தரைஸ் கொடுத்துருங்க இப்போ ஆட்டோ சிச்சுவர் ஆயிடுச்சு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்ல பாருங்க ஸ்னோஃப்ளேக் என்ன ஆயிடுச்சு 4091 சிச்சுவர் ஆயிடுச்சு இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம் ஓகே இது மாதிரி வந்து ஒரு ஒரு கிரெடிட் கார்டுக்கு இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா கேன் ஹாவிங் ப்ராஜெக்ட்ஸ் லட்ச கோட்டா ஆக்சுவலி நான் நீங்கள் கேட்கலாம் சார் எப்படி சார் வந்து ஜி கவுட்னு ஒரு கமெண்ட் சொன்னீங்க எப்படி சார் வந்து பக்கேட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் போங்க இட்ஸ் ஒன் ஆஃப் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓகே இஃப் யூ நோ யூனிக்ஸ் கமெண்ட்ஸ் இட் வெரி ஈஸி ஃபார் யூ ஓகே வித்வுட் நோயிங் யூனிக்ஸ் கமெண்ட்ஸ் இல் பி அ வெரி டஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க கிரியேட் கொடுங்க கிரியேட்னா என்ன அர்த்தம்னா நான் பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறேன் I'm going to create the bucket using the G Cloud CLI command interface. Hold a minute. It's still loading. Yeah, it's still loading. I don't know. It's taking this much time. Yeah. Now, G Cloud storage command create bucket for storing objects. Or a bucket a create point syntax.

இதுவும் டிஃபால்ட் கமாண்ட் தான் ஜி கிளவுட் ஸ்டோரேஜ் பக்கெட் டிஃபால்ட் கமாண்ட் கிரியேட் தரணும் கிரியேட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ் கோலன் கொடுத்துட்டு நீங்க உங்க பக்கெட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பக்கெட் கிரியேட் ஆகும் நான் தமிழ் ஹவு மெனி பக்கெட் கிரியேட்டிங் எத்தனை பக்கெட் டூ பக்கெட் கிரியேட் அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்டி கமாண்ட் எக்ஸிட் பண்ண தேவை என்ன பண்ணலாம் ஒரே என்ன பண்ணலாம் யூ கேன் கிவ் என் நம்பர் ஆஃப் பக்கெட் கொடுக்கலாம் இது ஒரு பக்கெட் இது ஒரு பக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பக்கெட் வந்து ஒரே கமாண்ட் பண்ணிக்கலாம் இந்த கமாண்ட் ஆனந்த் எக்ஸிட் பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமா இந்த கமாண்ட் இந்த கமாண்ட் டவுட்ஸ் கேட்கலாம் கேட்கலாம் இந்த கமாண்ட் டவுட்ஸ் இருக்கா என்ன இல்ல சார் இல்ல இந்த கமாண்ட் கமாண்ட் ஸ்பேஸ் வரும்ல சார் ஸ்பேஸோட ஆமா ஜி எல்லா ஸ்பேஸா இருக்கு ஜி கிளவுட் ஸ்பேஸ் இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு எல்லாம் இருக்கு ஓகேங்களா இந்த கமாண்ட்ஸ் எக்ஸிக் பண்ண போறேன் ஆர் இஃப் எனி டவுட்ஸ் ஓகே இல்ல சார் ஓகே நோ டவுட்ஸ் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆனா இந்த கமாண்ட்ஸ் வந்து நீங்க யூனிக்ஸ் கமாண்ட் செஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுங்க பக்கெட் நேம் கூட மாத்திங்க இது வந்து அப்படியே வைக்க தேவை மை பக்கெட்ல வைக்க தேவை யூ கேன் கீப் சம் பக்கெட்ஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சம் நம்பர்ஸ் தர போறேன் ஐஃபன் வச்சு தரலாம் ஓகே நான் வந்து இடிஎல் அண்டர் ஸ்கோர் எயிட் ஃபோர் டூ ஜீரோ அப்படின்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போறேன் ஒன்னொரு பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டில் அண்ட் ஸ்கோர் எயிட் ஃபோர் டூ ஒன்னு பண்ண போறேன் இது மாதிரி ரெண்டு பக்கெட் கிரியேட் பண்ண போறேன் ஸ்கோர் எயிட் ஃபோர் டூ ஒன் சி பாருங்களேன் ஒரு டூ செகண்ட்ஸ் என்ன எனக்கு என்னாச்சு தமிழ் ஐ கேன் எப்படி கிரியேட் தான் டூ பக்கெட்ஸ் ரெண்டு பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க வேணா நீங்க பாத்துக்கலாங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் உங்க போயிட்டு இங்கே போய் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீன் அப்படியே மினிஸ் பண்ணுங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுமா ரெஃப்ரெஷ் பண்ணால் இது என்ன ஆகும் இந்த இது போயிடுமா வெயிட் பண்ணுங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் ரிஃப்ரெட் ஆகிடும் நான் பண்ணுறேன் இதே யூஆர்எல்ல வேற ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே நவ் யூ கேன் ஏபிள் டு சி யுவர் பக்கெட்ஸ் இப்போ நான் என்ன 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 பக்கெட் பண்ண இருக்கா இடிஎல் எயிட் ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபோர் டூ ஒன் ரெண்டு பக்கெட் கிரேட் பண்ணு அந்த பக்கெட் உங்களுக்கு பார்க்க முடியாது பாருங்க இருக்கா பாருங்க பக்கெட்ஸில் வாட்டாப் இருங்க ஒரு செகண்ட் வரேன் பக்கெட்ஸ் தான் கிரியேட் பண்ணு கிரியேட்டிங் வந்துடுச்சு ஓகே 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 நான் ப்ராஜெக்ட் வந்து இங்கே சூஸ் பண்ணுங்க வேறு ப்ராஜெக்டில் இருக்கேன் ஒன் மினிட் ஐ சூஸ் மை ப்ராஜெக்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேற ப்ராஜெக்ட்ல இருக்கேன் ஆக்சுவலா ஓகேங்களா அதான் பிரச்சனை ஓகே நான் கம் டு திஸ் வெயிட் பண்ணுங்க நான் வேற ப்ராஜெக்ட்ல இருக்கேன் ப்ராஜெக்ட்ல மூவ் பண்ணிக்கிறேன் கிளவுட் ஸ்டோரேஜ் உள்ள போங்க ம் தெரியுதா ஆரிஃபனே தெரியுதா என்ன பதில் இருக்கிறேன் நான் ஃபைவ் ஃபோட்டோஸ்ல இருக்க வாட்டர் ப்ராஜெக்ட் ஸ்னோ ஃபில் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து உங்களோட பக்கெட் தெரியுதா இங்க மாற்றிங்க நான் வந்து வேறு ப்ராஜெக்ட்ல இருந்தேன் இருந்தேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபில்தான் கிரியேட் பண்ணணும் இருக்கா அப்போ வைங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ரெண்டு பக்கெட் கேட்டா இருக்கா அது டிஃபால்ட்டாக என்ன எடுத்துச்சு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நான் எந்த ஒரு லொகேஷன் தரல எதுவுமே தரல மல்டிஜன் எடுத்துச்சு யூஎஸ் எடுத்துச்சு ஓகேங்களா இது மாதிரி என்ன பண்ணனும் கிரியேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கமேண்ட் ஐ கோயின் டு ஷோ இப்போ பாத்தீங்கன்னா

உங்களுக்கு வேணும்னா எந்த ஃபிளாக்ஸ் வந்து உங்களுக்கு காம்படபிளாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் திருப்பி வந்து ஐ கிரியேட் ஒன் மோர் பக்கெட்ஸ் ஜஸ்ட் கோயின் டு கிரியேட் த நேம் இதே நேம் பண்ண போகிறேன் உங்களுக்கு நேம் வேணால் மாற்றிங்க இந்த மை பக்கெட் பார்த்தீங்களா அங்கே போய் என்ன பண்ணுங்க இங்கே போய் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேங்களா மை பக்கெட் பதிலாக இடிஎல் எயிட் ஃபோர் டூ டூன்னு மாற்றிங்க இடிஎல் அண்டர் ஸ்கோர் எயிட் ஃபோர் டூ டூ ஓகே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் மாத்தணும் நியர்லைன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணலாம் சார் தமிழ் ஸ்டாண்டர்ட்னு மாத்திங்க லொகேஷன் வந்து யூஎஸ் மாத்தணும் லொகேஷன் யூஸ் மாத்திங்க ஓகேங்களா நான் வந்து என்ன பண்றேன் ஈஷியல் கிரியேட் பண்ண போறேன் பாருங்க வித் இன் எ ஃபிளிக்ல என்ன இருக்கு என்ன ஆயிடுச்சு ஐ கேன் ஏபிள் கிரியேட் பக்கெட்ஸ் இதுவே யூஎல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி டேக்கிங் அரவுண்ட் 20 மினிட்ஸ் ஆஃப் டைம் ஃபார் மீ ஓகே பட் ஐ கேன் ஏபிள் கிரியேட் தி பக்கெட்ஸ் உங்களுக்கு வேணா திருப்பி என்ன பண்ணுங்க உங்களோட பக்கெட்ஸ்ல போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கனா போதும் எந்த பாயில ஒர்க் பண்றீங்களோ அந்த பாயில சூஸ் பண்ணீங்க ஓகேங்களா தென் only you can able to see the okay, fine. now the last command i going to show now how to delete the buckets how to delete your buckets அப்ப என்ன பண்ணுங்க good commands delete ஒரு இருக்கா இப்போ எனக்கு வந்து சொல்ல முடியுமா like சொல்ல முடியுமா இந்த இடத்துல என்ன மாத்துறோம் instead of create what I have to give

What's the bucket name? eight four two two bucket deleted. The first point. Eh? Now we, uh, bucket is going to get deleted. Okay, sir. Yeah. Out of three buckets, one bucket is deleted. Uh, we're going to have so much commands like it. Describe commands, list commands. You can able to see here. Describe command, list commands, cat command, copy command. Okay. எவரி திங் சிம்லர் யூனிக்ஸ் மான்ஸ் ஒன்லி பட் லிட்டில் பட் வி சேஞ்சஸ் ஜி க்ளோடு போட்டு பண்ணுவீங்க ஓகேங்களா இதான் இருக்குமே தவிர மற்றபடி யூனிக்ஸ் தெரிஞ்சுதுன்னா யூன் பிளே ஹியர் நோய கோயிங் க்ளோஸ் செஷன் ரைட் நோ டுமாரோ கமெண்ட்ஸ் வெல்ல ஐம் பாலிசி அவுட்டு செய்த பாலிசி இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வீண்ட் சீ டும்